வணக்கம். இதுவரை நேரமும் நேரலையோடு இணைந்திருந்தோம். தொடர்ந்து நான் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருப்போம். செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையம் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்திய அரசின் நிதியுதவியுடன் கட்டி முடிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையம் இன்று நண்பகல் எளிமையான முறையில் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரால் காணொலி தொழில்நுட்ப முறையில் யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் திறந்து வைக்கப்பட்டது. 2015 இடம்பெற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது இந்த பண்பாட்டு மையம் குறித்து அறிவிக்கப்பட்டது. 1.6 பில்லியன் இந்திய நிதியுதவியின் கீழ் 2016 கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் திறப்பு விழாவிற்கான திகதி ஒத்திவைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. Memorandum of Understanding between the Government of India and Sri Gunawardena on behalf of Government of Sri Lanka. The signing ceremony will take place now. May I request the secretaries to remain seated. High Commissioner Gopal Bhatia and Secretary Professor Kapila Gunawardena shall now exchange diplomatic notes to... Yes. No? Of India and Sri Lanka exchange the diplomatic notes and documents. High Commissioner and Secretary may return to... Yes. And we remain in seated. Ladies and gentlemen, Jaffna Cultural Centre is a glowing and auditorium for more than... ஜனாதிபதிக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையில் இன்று முற்பகல் சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து இதன்போது கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இலங்கை இந்தியாவிடம் எதிர்பார்க்கும் முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கும் நிதியமைச்சர் ராஜபக்சவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் 3 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இந்த நிலையிலேயே இன்று காலை நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சவினை சந்தித்து பேசியுள்ளார். இதன்போது இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளன. அத்துடன் எதிர்வரும் காலங்களிலும் இந்தியா இலங்கைக்கு உதவிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் உறுதிமொழி வழங்கியுள்ளார். எதிர்வரும் 30 வரை இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயம் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடுதழுவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. நாட்டு மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் அதனை நிர்வகிக்க முடியாத அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏப்ரல் மாதம் 7 நாடு தழுவிய ரீதியில் 150 எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக பிரதான எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது. அதேவேளை இவ்வருட மே தினத்தை கண்டியில் நடாத்த தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விசேஷம் மே முகத்தே ஜனதாவ மூன தின தடி பீடனக்காரி தத்துவ சா ஜனதாவட்ட அத்தினின்னட சிதுவலா திபென கனகாடுதாயக்க தத்துவ
සමග ජනබලවේගයේ අපිට පමණක් නෙවෙයි සමස්ත මහජනතාවටම දැනන කාරණයක්. எமது நாடு தற்போது தீர்க்கமான காலப்பகுதியில் உள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். காரணம், நாட்டு மக்கள் தற்போது பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். அது மாத்திரமல்லாது நாட்டு மக்கள் பாரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். அதனை கருத்தில் கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற வகையில் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். அதற்கு முன்னதாக நாம் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையை மார்ச் மாதம் 15ஆம் தேதி நாடு தழுவிய ரீதியில் மக்களை ஒன்று திரட்டி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னராக எதிர்ப்பு நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தோம். அதே போன்ற எதிர்ப்பு நடவடிக்கை எதிர்வரும் காலங்களிலும் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். அந்த வகையில் எதிர்வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி நாடு தழுவிய ரீதியில் 150 ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் பொருட்களின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்கின்றது. இதன் காரணமாக மக்கள் மேலும் துயரை அனுபவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகளிலும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கான தயார்படுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதில் மக்கள் பிரதிநிதிகள் உட்பட அந்த பகுதியின் மக்களும் கலந்து கொள்ள எனிசாம அப்படி தீர்ணேக்கரா மேரட்டே ஜனதாவகே மே பீடனகாரி தத்துவ சக ஒவ்வொரு மூணு தினமே அசீருதாவையன் பிடிபதவ தேவந்த தேசபாலன வியாபாரிய ரட்ட புராம கிரியாத்மக கரன் கடலாசி தட்டுப்பாட்டை கவனத்தில் கொண்டு ரயில் பயண சீட்டுகளை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நிலவும் கடதாசி தட்டுப்பாட்டை கவனத்தில் கொண்டு ரயில் பயண சீட்டுகளை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் திரு மமனுக்கம தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் முறைமைக்கு மாற்றுவது தொடர்பில் முறையொன்று திட்டமிடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரயில் பயண சீட்டுகளை அச்சிடுவதற்கு தேவையான கடதாசி பற்றாக்குறை காரணமாக கடதாசியை பயன்படுத்தும் முறைமையை இல்லாதொழித்து டிஜிட்டல் முறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வெண்ணேரி குளத்தில் இடைநிறுத்தப்பட்டிருந்த விவசாய வீதிகளின் புனரமைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளங்களில் ஒன்றான வெண்ணேரி குளத்தின் கீழ் உள்ள விவசாய வீதிகள் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாத நிலையில் கடந்த ஆண்டில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இருந்தபோதிலும் குறித்த பிரதேசத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் தொடர் மழை காரணமாக புனரமைப்பு பணிகளில் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன. இந்நிலையில் வீதிகளை புனரமைக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த குளத்தின் கீழுள்ள 9 கிலோமீட்டர் வரையான விவசாய வீதிகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முழங்காவில் சென் செபஸ்டியார் இறங்குதுறையை புனரமைத்து தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி பூனகிரி பிரதேசத்துக்குட்பட்ட முழங்காவில் சென் செபஸ்தியார் இறங்குதுறையை புனரமைத்து தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பூனகிரி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கரோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் உள்ள மீன்பிடி இறங்குதுறைகள் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றன. இதனால் தாங்கள் தொடர்ந்தும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இறங்குதுறைகளை புனரமைத்து தருமாறு தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் இறங்குதுறைகளை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எங்களுக்கு நாங்க செய்யறது வந்து சிறகு வல்ல தொழில். எங்களோட சாமான்களை வந்து கரைக்கு கொண்டு அங்க கடலுக்கு கொண்டு போறதோ கொண்டு வாரதோ சரி சரியான கஷ்டம் பட கொடுத்து சொன்னா இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட நான் தலைமையிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த இறங்குதுறைய புனரமைச்சு தர சொல்லி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குருதி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியில் எல்லா வகை குருதிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நோயாளர்களுக்கு தேவையான குருதியை வழங்க முடியாத ஆபத்தான நிலையில் இரத்த வங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரத்த வங்கியில் சராசரியாக இருக்க வேண்டிய குருதியின் அளவு 330 பாயிண்ட் ஆகும். ஆனால் தற்போது இரத்த வங்கியில் 167 பாயிண்ட் குருதி மட்டுமே இருக்கிறது. இது இன்னும் 4 நாட்களில் முடிந்துவிடும். சராசரியாக நாளொன்றுக்கு 35 தொடக்கம் 40 பாயிண்ட் குருதி நோயாளர்களுக்கு இரத்த வங்கியிலிருந்து விநியோகிக்கப்படுகிறது. திட்டமிட்டபடி நடக்கவிருந்த இரத்ததான முகாம்கள் தவிர்க்க முடியாத காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதனால் எதிர்பார்க்காத வகையில் எல்லா வகை குருதிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.
நடைபெற்ற ரத்த தான முகாம்களிலும் தடுப்பூசி ஏற்றம் செயற்பாடு காரணமாக குறைந்தளவு குர்து கொடியாளர்கள் மட்டுமே ரத்த தானம் செய்கின்றனர். ஆகவே ரத்த வங்கியில் அல்லது ரத்த தான முகாம்களில் ஏற்கனவே ரத்த தானம் செய்து 4 மாதங்கள் பூர்த்தியானவர்களும் புதிதாக ரத்த தானம் செய்யக்கூடியவர்களும் இந்த ஆபத்தான நிலையை தவிர்ப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ரத்த வங்கி அழைப்பு விடுத்துள்ளது. ரத்த தானம் செய்வதற்கான அடிப்படை தகுதிகளாக 18 தொடக்கம் 55 வயது வரை ஏற்கனவே ரத்த தானம் செய்திருந்தால் அவர்கள் 60 வயது வரை ரத்த தானம் செய்யலாம். குறைந்தது 50 கிலோ நுரையை கொண்டிருத்தல், ஹீமோக்ளோபினின் அளவு 12.5 g ஆக இருத்தல், ஏற்கனவே ரத்த தானம் செய்திருந்தால் 4 மாதங்கள் பூர்த்தியாக வேண்டும், கொரோனா தடுப்பூசி ஏற்றிருந்தால் 7 நாட்களின் பின்னர் ரத்த தானம் செய்யலாம் என்பன குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரத்த தானம் செய்ய விரும்புபவர்களோ அல்லது ரத்த தான முகாம்களை ஏற்பாடு செய்ய விரும்புபவர்களோ 0772103573 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உயிர்காக்கும் பணியில் இணைந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்றும் 5 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் மின் டிப்போ அமல்படுத்தப்படுகின்றது. இன்றைய தினமும் மின்துண்டிப்பை மேற்கொள்வது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கு மே முதல் எல் வரையான வளையங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு இன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியினுள் 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அவ்வாறே பி முதல் WG வரையான வளையங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 8:30 முதல் மாலை 5:30 வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மாலை 5:30 முதல் இரவு 11 மணி வரையான 1 மணித்தியாலமும் 50 நிமிடங்களும் மின்னுடிப்பினை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தந்தை செல்வா நட்பணி மன்றத்தினால் சமூக சேவையாளர்களை கௌரவித்து விருதுகள் வழங்கப்பட்டன. தந்தை செல்வா நட்பணி மற்றும் சமூக சேவையாளர்கள் 27 பேரை நேற்றைய தினம் கௌரவித்து விருதினையும் வழங்கியது. தந்தை செல்வா நட்பணி மன்றத்தின் கௌரவிப்பு நிகழ்வு யாழ்ப்பாணம் பட்டத்தரிப்பு YMC மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. தந்தை செல்வா நட்பணி மன்றம் தலைவர் கலைரத்னம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக தந்தை செல்வா நட்பணி மன்றத்தின் நிறுவனரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவருமான மாவை சீனாதி ராஜா கலந்து கொண்டார். அத்தோடு சிறப்பு அதிதிகளாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாவன்னா கஜதீபன், வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஆனா ஜபலேசன், வலிகாமம் மேற்கு பிரதேச சபை உபத்தவிசாளர் ஆகியோர் கலந்து கொண்டதோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் நிகழ்வில் பங்கேற்றனர். இளநாடு பத்திரிகையின் ஆலோசகரும் மூத்த ஊடகவியலாளருமான மகாலிங்க சிவம், டேன் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் மாலினி அஜந்தன் உட்பட சமூக சேவையாளர்கள் 27 பேர் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் தந்தை செல்வா நட்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் மூக்கு கண்ணாடிகளும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுயநிர்ணய உரிமை அடிப்படை, அதில் உள்ளக சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஸ்டி கட்டமைப்பில் எங்களுடைய சுயாட்சி அங்கீகரிக்கப்படுவதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். உள்ளக சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் எங்களுடைய தீர்வை தராதுவிட்டால் எங்களுக்கு வெளியேற சுயநிர்ணய உரிமை என்ற ஒரு பதம் இருக்கிறது. சமஸ்டி நீதிமன்றம் கனடாவிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அதை நாங்கள் எங்களுடைய தீர்வு திட்டத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதை ஞாபகப்படுத்தினோம். நில ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிக்கப்பட்டது விடுவிக்கப்பட வேண்டும், ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், அந்த நிலங்கள் அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அதை விட காணாமலாக்கப்பட்டவர்கள் அவர்கள் போர எல்லையிலே உங்களுடைய ராணுவத்திலும் கையளிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு நீதி வேண்டும். 1 லட்சம் ரூபாய் அல்ல, பிடிஏ பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும். இப்படி 4 விடயங்களை 3 மாதங்களுக்குள் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை நாங்கள் தீவிரமாக சொல்லியிருக்கின்றோம். இலங்கைக்கு கடல் அட்டைகளை கடத்த முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியா தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டை அருகே புதுப்பட்டினம் கடல் வழியாக கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்த முயன்ற 3 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே புதுப்பட்டினம் கடல் வழியாக கடல் அட்டைகளை படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட உள்ளதாக சுங்கத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் சுற்றுக்காவலில் ஈடுபட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் படகில் கடல் அட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்தவர்களை சுற்றி வளைத்தனர். கடத்தலுக்கு தயாராக வைக்கப்பட்ட கடல் அட்டைகள் கடத்தலுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருந்த படகு ஆகியவற்றுடன் மூவர் சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் கடல் வழியாக 700 கிலோ கடல் அட்டைகளை கடத்த இருந்தமை தெரியவந்துள்ளது. கிளிநொச்சி பூநகரி சிதம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சிதம்பரேஸ்வரர் ஆலய ஞானசபையின் கட்டிடம் அமைப்பதற்கு யாழ்ப்பாணம் தொண்டிமானார் சன்னிதியான் ஆச்சிரமத்தால் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆலய நிர்வாக சபையினரிடம் 50,000 ரூபாய் நிதியினை சன்னிதியான் ஆச்சிரம தலைவர் மோகனதாஸ் சுவாமிகள் சன்னிதியான் ஆச்சிரமத்தில் வாராந்த நிகழ்வில் வைத்து வழங்கி வைத்தார். இந்தியா சென்னையில் நடைபெற்ற ப்ரோ குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை 2 தங்கம் 2 சில்வர் பதக்கங்களை வென்றுள்ளது. இந்தியா சென்னையில் நடைபெற்ற 2022 இலங்கை இந்திய சர்வதேச ப்ரோ குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த டி நாகராஜா, முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் இருந்து சென்ற ஜுவதி ஜோகராசா நிதர்ஷனா ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். ப்ரோ குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை அணி சார்பாக வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர்ஷன், டி நாகராஜா ஆகிய 2 வீரர்களும், முல்லைத்தீவை சேர்ந்த இ கிருஷ்ணவேணி, வை நிதர்ஷன் ஆகிய 2 வீராங்கனைகளும் பங்கு பெற்றனர். பயிற்றுவிப்பாளர் நந்தகுமாரிடம் பயிற்சி பெற்ற குறித்த 4 மாணவர்களில் 2 தங்கப்பதக்கத்தையும் 2 சில்வர் பதக்கத்தையும் பெற்றுள்ளனர். ப்ரோ குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை அணி சார்பாக பங்கு பெற்ற 4 வீரர்களும் மிகவும் வறுமை கோட்டின்குள் வாழும் வீரர்கள் ஆவார். இவர்கள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த வீரர்களுக்கு பயிற்றுவிப்பாளர் நந்தகுமார் மற்றும் தாய் தமிழ் பேரவை எனும் அமைப்பு போட்டிக்கான பயண செலவுகள் அனைத்தையும் ஒழுங்கு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. என்னுடைய பெயர் ஜோராசா நிதர்சனா, நம்முடைய மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச ப்ரோ பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் மீட்ல 48 கிலோகிராம் எடை பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளோம். என் பெயர் ஏகாபிரியாஸ் கிருஷ்ணவாணி, நம்முடைய மாவட்டத்தில் வசிக்கிறேன். இப்போட்டியில 52 கிலோ எடை பிரிவில் விளையாண்டு நான் சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். என் பேர் வந்து டி நாகராஜா, நான் வவுனியாவில் வசிக்கிறேன். 48 கேஜியில் விளையாண்டு கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். என்னோட பேர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீதர்ஷன், நான் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிறேன். இப்போட்டியில் கலந்து கொண்டு 70 கிலோகிராம் எடுப்பில் விளையாடி சில்வர் பதக்கத்தை பெற்றிருக்கேன். இந்தியாவில் நடைபெற்ற ப்ரோ பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து நாங்கள் 4 பேரும் ஸ்ரீலங்கா காந்தி 2 சில்வரும் 2 கோல்டு மெடலும் அடிச்சு கொடுத்துருக்கோம். இந்த மீட்டிங்கு வரதுக்கு அனுசரணை வந்து எங்களுக்கு கிடைக்காமல் இருந்த போதிலும் கோச் அவர்களின் மூலமாக தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நாங்கள் வந்தோம். இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நேரலையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.